ஆத்ம வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. இன்னைக்கு வந்து இறைவனின் திருக்கருணையினால இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை விரதம் அது மாதிரி ஆருத்ரா தரிசனத்தை பற்றி இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பொதுவாக இந்த ஆருத்ரா மரங்கலி மாதம் வரக்கூடிய இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தரிசனமாக கருதப்படினா, நிறைய பேருக்கு அதாவது இந்த விரதத்தை அனுஷ்டிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் இந்த எளிமையான விஷயம்தான் நம்ம கடைபிடிச்சாலே போதும். அதாவது நம்ம இறைவனே பார்த்தீங்கன்னா அவ்வளவு தாராள மனம் படைத்தவர் தான் நமக்கு இறைவன். அப்படிதான் இருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பேராற்றல், எந்த விதமான எதிர்பார்ப்பும் பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் வழங்கி கொண்டே இருக்கக்கூடிய அற்புத ஆற்றல் உடையவர் தான் இந்த இறை சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட இறை ஆற்றலை நம்ம பெறணும் அப்படின்னா நாமளுமே இலகுவாக ஒரு மனம் இறுக்கம் இல்லாம குழந்தை மாதிரி இலகுவான தன்மையில மற்றவர்கள் நம்மளை எளிதில் அணுகக்கூடிய விதத்துல நாம மனதை வச்சுக்கணும். இது வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரதம். இதுவும் ஒரு விதமான விரதம். இது வந்து இப்ப எப்படி சாப்பிடாம இருக்கிறது ஒரு விரதம் அப்படிங்கிற மாதிரி மௌன விரதம் அப்படின்னு ஒரு விரதம் இருக்கு அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரிதான் இந்த மாதிரி கருணையோடு இருக்குவது, இலகுவாக இருக்குது, பிற உயிர்களை வாழ்த்துவது, அனைத்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இறைவன் தான், இறைவனுடைய ஆற்றல் தான், இறைசக்தி தான் அதில் நிறைஞ்சிருக்கு. அப்போ அனைத்து உயிர்களையுமே நம்ம வாழ்த்துறது, அதே மாதிரி நன்றி செலுத்தும் பொழுது அந்த இறைவனையே நம்ம வாழ்த்தி நன்றி சொல்றதா தான் அர்த்தம். அப்படிங்கிறதுனால அப்போ அவர் அதனால தான் பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து எளியோனுக்கு எளியோனார் சேத்தனார் வீட்டில் போய் இந்த திருவாதிரை களையை சாப்பிட்டுட்டு வந்தாரு. அதே மாதிரிதான் நம்மளும் நம்ம வந்து எவ்வளவு பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம், நம்மளும் இலகுவாக மனதை நம்ம வச்சுக்கணும். பிறர் வந்து எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் நம்மளை எளிதில் அணுகக்கூடிய விதத்துல நாம இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது மட்டுமே நமக்கு இறை ஆற்றல் முழுமையாக கிடைக்கும். நாட்களை நம்ம இந்த பழக்கப்படுத்திக்கணும். இந்த மாதிரி பழக்கப்படுத்தப்படுத்ததான் நம்ம மனம் வந்து பழகி செம்மைப்படும். அதுக்காக தான் இந்த முன்னோர்கள் இந்த விரத முறையை அனுஷ்டித்திருக்காங்க. இப்ப நம்ம இந்த மாதிரி விரதம் இருக்க இயலாதவர்களும் இந்த மாதிரி நம்ம மனதை பழக்கிக்கிட்டே இருக்கணும். இலகுவாக இருக்கிறது, மற்றவர்களை வாழ்த்துறது, அந்த மாதிரி அன்பு செலுத்துறது, பிற உயிர்களிடத்தில் கருணையோடு இருக்கிறது, இதையே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரும் பொழுது மட்டுமே நம்ம அந்த இறைத்தன்மைக்குள்ள நம்ம பயணிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இந்த இறையாற்றலோடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். நம்ம இந்த திருவாதிரை நாளில் வந்துட்டு பொதுவாக பௌர்ணமி இந்த திருவாதிரை நட்சத்திரம் இரண்டும் சேர்ந்து வரக்கூடியதான் அந்த ஆருத்ரா தரிசன நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் இன்று 26/12/2023 வந்துட்டு கொஞ்சம் மாறி, அதாவது இன்னும் 26ஆம் தேதி பௌர்ணமி இருக்குது. அது அதிகாலை 27ஆம் தேதி அதிகாலை 6 மணி வரைக்கும் தான் இருக்குது. ஆனால் திருவாதிரை நட்சத்திரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி ஃபுல் டே இருக்குது. அதனால நம்ம வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரமும் இந்த பௌர்ணமி சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணுறது சிறப்புடையதாக நம்பப்படுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நடராஜர் திருக்கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நடராஜ பெருமானுக்கு 3 மணிலேருந்து அபிஷேகங்கள் நடக்கும். நம்ம வச்சுட்டு அந்த நடராஜர் தரிசனத்தை நம்ம ஃபோனில் கூட இப்போலாம் பார்க்கலாம். நேரம் போக முடியாதவர்கள் இந்த மாதிரி அதை நம்ம நேரில் பார்க்கணும். அந்த அபிஷேகத்தை பார்த்து முடித்ததுக்கப்புறம் இந்த திருவாதிரை களி செஞ்சு நம்ம வீட்டில் வச்சு நம்ம அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இறைசக்திக்கு அந்த சிவனுக்கோ அல்லது நடராஜர் சிலை இருந்தால் அந்த சிலைக்கும் அதனால இந்த திருவாதிரை களியை நம்ம நைவேத்தியமாக படைக்கணும். நைவேத்தியமாக படைத்தோம் அப்படின்னா கண்படுது. இந்த மாதிரி படைக்கும் பொழுது நம்ம ஒரு வரி மந்திரத்தை சொல்லணும். அது என்ன அப்படின்னா ஓம் நமோ பகவதே ருத்ரே அப்படிங்கிற இந்த ஒரு வரி மந்திரத்தை குறைந்தபட்சம் 21 முறை சொல்லணும். அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ வேணாலும் சொல்லிக்கலாம். இந்த மாதிரி சொல்லும் பொழுது அதுவும் அந்த நேரத்தில் பிரியையும் நம்ம வந்து நம்மளும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி அன்னைக்கு இங்கே வந்து அன்னதானம் பிற உயிர்கள் அனைத்துக்கு எந்தாவது ஒரு உயிருக்கு அன்னதானம் கொடுக்கணும். அப்போ அன்னதான பெருமாளுடைய இந்த பாதத்தில் வந்துட்டு வெற்றி வேர் மாலை வாங்கி நம்ம சாற்றணும் அப்படின்னா அதிகப்படியான வெற்றிகள் குமியும் அப்படின்னு நம்பப்படுது. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த வெற்றி வேர் மாலையை வாங்கி சாத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வ செழிப்பும் ஏற்படும், இறையர்களும் கிட்டும். அரிசி எடுத்துக்கணும், பச்சரிசி எடுத்துட்டு அதை கூட வெள்ளம் கலந்து நம்ம போய் நம்ம அரச மரம் இந்த மாதிரி இந்த மரத்துக்கு அடியில் நம்ம வச்சுட்டு வந்துடணும். ஒரு பௌஜம் அப்படின்னா
அது வந்து நிறைய எறும்புகள் மற்ற உயிரினங்கள் அது உணவாக அது போகும். அதுவும் நமக்கு புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும், இறையர்களையும் சேர்க்கும். அப்படிப்பட்ட அற்புதமான விரதத்தை நம்ம கடைபிடிக்கணும். கடைபிடிக்கும் பொழுதே இந்த மாதிரி அடி ஒடுங்கும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ இந்த முறையை விரதம் இருக்க முடியாதவர்களும் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் பொழுது விரதம் இருந்தால் ஏற்படக்கூடிய அனைத்து நன்மைகளையும் நாம் பெற முடியும். அதனால் இந்த பதிவு, அற்புதமான இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிற, பார்க்க போகிற அனைத்து அன்பர்களுக்கும் இறையை பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்துடனும் இறையர்களும் பெற்று நீரூடி பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல இறைவன் அனுக்கிறப்பார். நன்றி. இன்புற்று வாழ்க.